முதலமைச்சரின் வேண்டுகோளால் முதல் நாளே நம்ம ஸ்கூல் திட்டத்திற்காக ஐம்பது கோடி ரூபாய் குவிந்துள்ளது மேலும் முதலமைச்சர் அவர்களும் தனது நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை நம்ம ஸ்கூல் திட்டத்திற்காக இன்று வழங்கினார் முந்தைய அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட பள்ளிகளுக்கான சமூக பொறுப்புணர்வு திட்டம் நம்ம ஸ்கூல் என்ற புதிய பெயரில் இன்று துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பின் பள்ளிக்கல்வித்துறையில் அவ்வப்போது புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களில் பெரும்பாலானவை புதிய கல்விக் கொள்கையின் அம்சங்களாகவும் மத்திய அரசின் திட்டங்களாகவும் முந்தைய அதிமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டங்களின் மறுவடிவங்கவும் உள்ளன மத்திய அரசின் தன்னார்வலர் பயிற்றுவிக்கும் திட்டம் இல்லம் தேடி கல்வி என்ற பெயரிலும் அதிமுக துவக்கிய மாதிரி பள்ளி திட்டம் சீர்முக பள்ளி திட்டம் என்ற பெயரிலும் மத்திய அரசின் அபியான் என்ற திட்டம் வானவியல் மன்றம் என்ற பெயரிலும் திமுக ஆட்சியில் புதிய பெயர்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன அந்த வரிசையில் நம்ம ஸ்கூல் என்ற திட்டம் இன்று துவங்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளுக்கு முன்னாள் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் மற்றும் தன்னோர்களிடமிருந்து நிதியுதவி பெற்று உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் துவங்கப்படுகிறது முந்தைய அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சமூக பொறுப்புணர்வு மற்றும் முன்னாள் மாணவர் பங்களிப்பு திட்டம் என இந்த திட்டத்தை துவங்க வைத்தார் இதற்காக ஒரு இணையதளம் ஒன்று துவங்கப்பட்டு அதிலேயே நன்கொடைகள் மற்றும் பங்களிப்பு நிதியை வழங்கும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டன திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டமும் அதற்கான இணையதளமும் முடக்கப்பட்டன இந்த நிலையில் நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் என்ற பெயரில் சமூக பொறுப்புணர்வு மற்றொரு திட்டம் இன்று மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது கெண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இதனை வந்து பார்த்திங்கன்னா துவக்கி வச்சார் இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மகேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் அதே போல் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அமைந்துள்ள சென்னை டிபிஏ வளாகத்தில் முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன் பெயரில் அலங்கார வளைவும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி